இப்போ நம்ம பாட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து யார் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாக்கா டயர் அடி வாங்கும், அதுக்கப்புறம் ரிம் அடி வாங்கும். இப்போ நீங்கள் ஸ்போக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஸ்போக்ஸ் உடையும், இல்லை அலாய் வீல் வச்சுருந்தீங்கன்னா அலாய் வீல் வந்து டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் உங்கள் டயர் மவுண்ட் ஆகிருக்கிற அந்த ஃபோர்க்கு வந்து டேமேஜ் ஆகும், அந்த ஃபோர்க்கில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆகும், ஹேண்ட் பார் வரைக்கும் அது வரும் அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதாவது அடிச்சு விடாதரா அப்படின்றீங்க. நானும் நிறைய ட்ராவல் சேனல்ஸ் இந்த மாதிரி நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 100 cc வந்து லாங் ரைட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டர்ஸில் லாங் ரைட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. உண்மையில் அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸில் லாங் ரைட்ஸ் பண்ணலாமா? அப்படி பண்ணால் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி வாங்க பேசுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2:30 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:45 நினைக்கிறேன். ஆமாம், 12:45 டைம் வந்து 12:45. இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 1.5 மணி நேரத்தில் 2 வீடியோ தான் எடுத்துருக்குறோம். 2 வீடியோ முடித்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு நிறைய தோணுச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன், மொபைலில் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து கேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைமிங் செயின் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கேம்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது ஏன்னா அந்த கேம்ஸை வச்சு தான் ஒரு இன்ஜினை வந்து, ஏன்னா கேம்ஸுமே ஒன் ஆஃப் த டிசைடிங் ஃபேக்டர், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், இன்ஜின் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது கேம்ஸை பற்றி, அந்த 4 ஸ்ட்ரோக் நடக்குது இல்லையா, அந்த 4 ஸ்ட்ரோக்குமே டிசைட் பண்ணுறது இந்த கேம்ஸ் தான். ஸோ கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது கேம்ஸ்ன்றது. ஸோ அதை பற்றியும் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். அடுத்தது எப்படியும் நம்ம வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க எடுத்துருவோம் இன்றைக்கி. இப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எதுவும் ஷார்ட்டாக பேசுகிறது இல்லையா, எல்லாமே டீட்டெயிலாக பேசுகிறதுனால வீட்டிலேருந்து வர்றப்போ கேமராவை ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துருவேன். இப்போ சார்ஜே இல்லை, பார்க்குறீங்களா எவ்வளோ இருக்குன்னு, 11% தான் சார்ஜ் இருக்கு. சரிதா, 11% தான் சார்ஜ் இருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க கேமரா வந்து சூப்பரான கேமராவாக இருந்தாலுமே இந்த கேமராவில் ஒரு பெரிய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் வந்து நிற்காது அப்படின்றது ஒரு. ஆனால் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த கேமராவில் பவர் பேங்க் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பவர் பேங்க்கை வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த கேமராவை ரன் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேமரா பார்க்குறது வந்து குட்டியாக தான் இருக்கும், மிரர்லெஸ் கேமரா தான் சோனியோடது, கிளாரிட்டி செமையாக இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறது வந்து சோனியோட மிரர்லெஸ் கேமரா 6400 அப்படின்ற மாடல். அவ்வளோ ஒரு சூப்பரான கேமரா, ஆனால் குட்டி கேமரா, அவ்வளோ ஒரு சூப்பரான கேமரா, அவ்வளோ சூப்பராக கிளாரிட்டியாக இருக்கும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பற்றியும் உங்களுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோவே பண்ணுறேனே, இந்த கேமரா எப்படி என்னென்ன அப்படின்றது எல்லாமே. ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் தமிழில் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ. சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமோட்டிவ் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அந்த கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால எனக்கு இது என்ன தெரியுமோ, எந்த மாதிரி பேச முடியுமோ அந்தமாரி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸை நான் பேசி நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது தெரியல, போடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத, ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்ற பார்ப்போம். எப்பயுமே ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் வர்றதில்ல, வீடியோ நம்ம தான் போடுறோம், நம்மளை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி பார்ப்போம்,
இப்போ இதில் வந்து இப்போ சார்ஜ் இல்லை, வீடியோ எடுக்கணும்னு வந்தாச்சு, சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் மொபைல் இருக்கு, மொபைல் எடுப்போம் வாங்க. கடைசியில் சரி கேமராவில் தான் சார்ஜ் இல்லை, சரி மொபைலையாவது எடுப்போம், ஆனால் எடுக்கணும்னு வந்தாச்சு, மொபைல் எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா பார்க்கும்போது தான் தெரியுது நான் வந்து மொபைல் ஹோல்டரை வந்து மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ கஷ்டம், ஏன்னா ரொம்ப நேரம் வந்து இப்படியே கேமரா பிடிச்சிக்கிட்டும் பேசவும் முடியாது. சரி வேறு வழி இல்லை, இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டு போயிட்டு நம்ம என்ன போயிட்டு இப்போ அம்மா மணி என்ன 3:30? சரி ஓகே, மணி கிட்டத்தட்ட 3:30 போயிட்டு திரும்பி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு 1 hour 4 PM கேமராவும் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோனையும் சார்ஜ் போட்டுக்கிட்டு மொபைல் ஹோல்டரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். சரி வாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். ஓகே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நினச்ச மாதிரி எந்த வேலையுமே நடக்கலை, குறைஞ்சது ஒரு 5 videoவாவது எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தது, கடைசியில் 2 வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது, ஏன்னா சார்ஜ் இல்லை. ஃபோனில் எடுக்கலாம்னு பார்த்தாலும் ஃபோனோட மொபைல் ஹோல்டர் மவுண்ட் இருக்கு இல்லையா, ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட், அந்த மவுண்ட்டும் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதையும் எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்படின்றதுனால நம்மளால் இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வெயில்லாம் நான் இன்றைக்கி வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எடுக்கிற இடம் ஒரு நிழலான இடம் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று இந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், இந்த போனால் ஒரு மேக்ஸிமம் 2 kilometers தான் வரும், அதனால் இதுவும் டிஸ்டன்ஸுமே கம்மி தான். ஸோ அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகணும். அதுவும் போட்டுக்க டிஷர்ட் வர பிளாக் டிஷர்ட் அப்படின்றதுனால ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓவராக இதாகுது, ஏன்னா பிளாக் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, ஹீட் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, அதனால் ஹீட் ஆகுது. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பார்ப்போம், நான் எடுக்க திரும்பி ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல, ஆனால் பிளான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்றது. வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தாதான் தெரியும் அப்போ மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து.
ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது டைம் கிட்டத்தட்ட 3:30 ஆகிடுச்சு. வந்தாச்சு, இனிமேல் இந்த வீடியோவை போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடிட் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா, அதுக்கு தம்ப்னெயில் ரெடி பண்ணுறது இன்னொரு பெரிய வேலை. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி போட்டுருவோம். நாளைக்கு ஆட்டோமோட்டிவ் சேனலில் வீடியோ வந்துடும், அதாவது ஆட்டோமோட்டிவ் சீரீஸில் வீடியோ வந்துடும். ஓகே பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை. You're so